அப்புறமுள்ள அவர் ஆவியின் பட்டயமா இருக்கிறது. ஹாலலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சாத்தான் தன் இடத்துல வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார், இப்படி எழுதியிருக்கிறதே, அப்பத்து நாள் மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அந்த சாத்தானை மேற்கொண்டான். சாத்தானை மேற்கொள்ளுகிற ஆயுதம் தேவனுடைய வசனம். ஹாலலூயா, ஹாலலூயா. ஒரு கையினால் வேலை செய்து மறு கையினால் ஆயுதம் பிடித்திருந்தார்கள். நீங்க ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லி உங்கள் வேலைகளை நிறுத்தி விடாதீர்கள். ஹாலலூயா. சில பேர் நான் ஜெபிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க செய்யாம விட்டீங்கன்னா அது தப்பு. ஹாலலூயா. சமீபத்தில் டிஜிஎஸ் தினகரன், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவருடைய வீடியோ யூடியூப்ல வந்தது, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுல அவர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு சகோதரி, எப்ப பார்த்தாலும் நான் ஜெபிக்க போகிறேன், அந்த உபவாச ஜெபத்துக்கு போறேன், ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போறேன், காத்திருப்பு கூட்டத்துக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்கிறதுல கணவனை கவனிக்கல, இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த கணவன் என்ன செய்தாராம், ஒரு சகோதரியை திருமணம் பண்ணி கொண்டு வந்துட்டாராம். உடனே அந்த அந்த சகோதரிக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சான். நீங்க என்ன இப்படி பண்றீங்க, நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஆண்டவரை தேடுறோம், நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாரா, வீட்டுல சமைக்கிறதுக்கு எங்களை கவனிக்கிறதுக்கு யாரு இல்லையே, நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரியுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க. இப்படி நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், நாம் செய்ய வேண்டிய வேலைகள், நம் பெண்களாய் நாம செய்ய வேண்டிய வேலைகள், சகோதரிகளாய் செய்ய வேண்டிய வேலைகள், தாயாக நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க நிறுத்தி விட்டீங்கன்னா அது தவறு. ஹாலலூயா. ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கணும். நம்ம செய்யற வேலையும் நம்ம செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதுல ஆண்டவர் ஒரு வெற்றியை தருவார். ஹாலலூயா. ஆயுதம். ஹாலலூயா. எபேசியர் 6 அதிகாரத்துல பார்க்கிறோம், சத்தியம் எனும் கச்சை, ரட்சண்யம் எனும் தலைசீரா. ரட்சிப்பை நம்ம ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதுல இருக்கிற வசனங்களை, இது எனக்கு ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார், சத்ருவை மேற்கொள்ளுகிற அந்த அபிஷேகத்தை எனக்கு தருவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள், நான் சந்ததியை நான் காண்பேன், பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும், இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து நீங்கள் உங்களுக்கென்று உரிமை பாராட்டி கொள்ளும் பொழுது சாத்தானால உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹாலலூயா, ஹாலலூயா. அதற்கும் மேலாக 2 கொரிந்தியர் 10:4 வசனத்துல ஒரு மேலான ஒரு ஆயுதத்தை பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் போராயுதங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசை மேற்கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த போராயுதம் என்ன தெரியுமா? ஆவியின் அபிஷேகம். ஹாலலூயா, ஹாலலூயா. உன்னதத்திலிருந்து அந்த வருகிற அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமானால் ஹாலலூயா, எந்த போராட்டமானாலும் சத்ரு எந்த விதத்துல நுழைகிறான், சத்ரு எந்த விதத்துல நுழைய பார்க்கிறான் என்று ஆவியானவர் உங்களுக்கு அதை காண்பித்துக் கொடுப்பார். அந்த அடையாளம் காண்பிக்கிற அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பார். சத்ருவை மேற்கொள்ள, ஜெபத்துல மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஹாலலூயா. இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்ற நீங்கள், ஒரு காலத்துல நான் பெற்றேன், ஆனா இன்னைக்கு என் போராட்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் எனக்கு தான் தெரியுதே தவிர ஆவியில நிரம்பி ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, ஆண்டவரை தேட முடியலன்னு சொல்றீங்களா? பிசாசு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல தாங்க ஆயுதங்கள் எல்லாவற்றையும் யுத்த நாள் வந்தபோது சவுலிடத்துல மாத்திரமே ஆயுதம் இருந்தது, மற்ற யாரிடத்திலும் ஆயுதமே இல்லைன்னு பார்க்கிறோம். யுத்த நாள் வருகிறது. பிசாசு நமக்கு விரோதமா எழும்பிக் கொண்டிருக்கிறான், நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பிக் கொண்டிருக்கிறான், நம் குடும்பத்திற்கு விரோதமாக இந்த குடும்பத்தை எப்படி கெடுத்து விடலாம், எப்படி பிரிச்சிடலாம், கணவன் மனைவிக்குள்ள எப்படி போராட்டங்களை ஏற்படுத்தலாம், இந்த பிள்ளைகளை எப்படி திசை திருப்பலாம், எப்படி தீய வழிக்குள்ள நடத்தலாம், எப்படி தேவையில்லாத குணங்களை உள்ள செலுத்தலாம் அவன் யோசித்துக் கொண்டிருக்கிற இந்த சமயத்துல உங்களிடத்துல ஆவியின் அபிஷேகம் இல்லை என்றால், ஆவியின் ஆயுதம் இல்லை என்றால் எப்படி மேற்கொள்வீர்கள், எப்படி உங்கள் குடும்பத்தை கட்ட முடியும், புத்தியுள்ள ஸ்திரீகளா எப்படி மாற முடியும்? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் மாற்றுவீராக, எனக்கு அந்த ஞானத்தை தாங்கப்பா, குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானத்தை தாங்க, மற்றவரிடத்துல பேச எனக்கு ஞானத்தை தாங்க, பிள்ளைகளை நடத்த இன்றைக்கு பிள்ளைகளிடத்துல எப்படி பேசுறது, எப்படி உங்களை வளர்க்கிறது, எப்படி நடத்துறது, என்ன சொல்றது தெரியலையா ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க. அநேக பெற்றோர், அநேக பெற்றோர் பிள்ளைகள்னால எப்படி அவங்களை வளர்க்கிறது, இப்படி தவறான வழியில போறாங்களே, சொன்னா கோவப்படுறாங்களே, பேச மாட்டேங்கிறாங்களே என்று கண்ணீரோடு இருக்கிறீங்களே, ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, அபிஷேகத்தினால என்ன நிரப்புவீராக, ரிஷந்த ரபக்கபா. ஆண்டவரே அந்த பிசாசை அடையாளம் கண்டுபிடித்து எந்த விதத்துல நுழைகிறான் என்று அந்த யாகேல் அன்றைக்கு கூடார ஆணியை நெற்றியில வைத்து சுத்தியலை வைத்து அடித்து அந்த சத்ருவை மேற்கொண்டது போல, சத்ருவை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. கேளுங்க ஆண்டவரே, என்னை புத்தியுள்ள ஸ்திரீயாய், வீட்டை கட்டுகிற ஸ்திரீயாய் என்னை மாற்றுவீராக. அப்பா அடிக்கடி கோபம் வருகிறது, அப்பா எரிச்சல் வருகிறது ஆண்டவரே,
மேற்கொள்ள முடியலப்பா ஆண்டவரே, என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்னால ஆண்டவரே நான் சோர்ந்து போய் விடுகிறேன். என்னுடைய பண தேவைகள் நிமித்தம், பெண்களுக்கு தானே தெரியும் ஒரு நாளைக்கு இன்னது தேவை, பால் தேவை, இந்த பள்ளிகை சாமான் வாங்கணும், இன்னும் கரண்ட் பில் கட்டணும், இன்னும் என்னென்ன காரியங்கள், இவ்வளோ பாரங்கள் இருக்கிறதே, ஆனால் கையில் பணம் இல்லையே, கையில் பணம் இல்லையே, நான் என்ன செய்வது, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, கணவர் இப்படி என்னிடத்துல பேச மாட்டேங்கிறாங்களே, கணவன் இடத்துல அன்பு கூறுகிறது இல்லையே, எல்லாவற்றையும் தாண்டி செல்ல, எல்லாவற்றையும் ஹேண்டில் பண்ண, எல்லாவற்றையும் டீல் பண்ணுகிற ஹல்லேலூயா புத்தியுள்ள ஸ்திரீகளாய், ஞானமுள்ள ஸ்திரீகளாய் எங்களை மாற்றுவீராக. கேளுங்க, அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள ஊற்றும் பொழுது, அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றும் பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகம், சொல்லுங்க, எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகம், எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகம், எல்லா சூழ்நிலையும் சரியாய் நடத்துகிற அபிஷேகம், சரியான வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள் வரக்கூடாது. ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக, ஞானத்தின் ஆவியே சொல்வீர்களா, ஞானத்தின் ஆவியே என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புவீராக, ஹல்லேலூயா. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. 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 பேதைகளை ஞானியாக்கும் கர்த்தாவே, எளியோனை ஞானத்தாலே நிரப்புமே. பேதைகளை ஞானியாக்கும் கர்த்தாவே, பிள்ளைகளை ஞானத்தாலே நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. கல்விமானின் நாவுகளை தாருமே, பத்து மடங்கு ஞானத்தாலே நிரப்புமே. கல்விமானின் நாவுகளை தாருமே, பத்து மடங்கு ஞானத்தாலே நிரப்புமே. இயேசுவைப் போல் வேதத்தில் நான் வளருவேன், சரித்திரத்தில் பெயர் பெற்று எழும்புவேன். இயேசுவைப் போல் வேதத்தில் நான் வளருவேன், சரித்திரத்தில் பெயர் பெற்று எழும்புவேன். ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. 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 பேதைகளை ஞானியாக்கும் கர்த்தாவே, எளியோனை ஞானத்தாலே நிரப்புமே. பேதைகளை ஞானியாக்கும் கர்த்தாவே, பிள்ளைகளை ஞானத்தாலே நிரப்புமே.